ஜில்லாவில் வந்து விஜயநாட்டை சொன்னது என்னென்னா, ஓவர் த ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் டைம் தான் சார் இருப்பாங்க, எக்ஸப்ட் ஃபார் காஜல், லால் சார் வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தது. அதே மாதிரி காமெடியன்ஸில் வந்து சூரி வந்து ஃபஸ்ட் டைம் த்ரூ அவுட் ஒரு ரோல் பண்ணுறது அண்ணா கூட. அதே மாதிரி தம்பி ராமையண்ணா எல்லாருமே மகத்தாக இருக்கட்டும், நிவேதாவாக இருக்கட்டும், இல்லைன்னா பூர்ணிமா பாகிராஜ் மேமாக இருக்கட்டும், சம்பத்தாக இருக்கட்டும், இந்த படத்தில் ரவிமரியாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அண்ணன் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கட்டும்ன்றதுக்காக போட்டது. அதுவும் வந்து காமெடி பார்த்தீங்கன்னா சூரி கூடவும் சூரியும் அண்ணனுக்கும் உள்ள ஒரு ஒரு காமெடி அவ்வளோ தூரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு யதார்த்தமான சூரி வந்து வந்து அவ்வளோ ஒரு 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 மதுரை ஸ்லாங்கில் வரும்போது விஜயனாக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஃபீல் வந்து ஆடியன்ஸ் பெருசாக ரசிச்சிருந்தாங்க. அதுவும் தம்பி ரம்மையானே வந்து ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்து இருந்தாலும் நான் நிறைய சீன்ஸ் அண்ணனுக்கு நான் வெட்டி எடுத்துட்டேன் நான் நான் ஃபுட்டேஜ் காரணமாக. பட் அவங்க அவங்க அவங்களோட காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. ஆரம்பம்லாம் அட்டகாசமாக தான் இருக்குது, அப்புறம் தான் டவுசரை கலெக்ட். பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே தான் ஒன் ஒன் லைனில் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து காஜல் பார்த்தீங்கன்னா கூட விஜயானா லவ் பண்ணுவார், ஏன்னா விஜயானாக்கு வந்து போலீஸ் அந்த காக்கி கலர்னாலே பிடிக்காது, காஜல் வந்து லவ் பண்ணுவார் காக்கினாலே பிடிக்காது. அதே மாதிரி தான் சூரி வந்து சின்ன வயசில் கூட படிச்சிருப்பார், காக்கி போட்டதுனால அவரையும் பிடிக்காது. ஸோ இந்த இது வந்து கதைக்குள்ளே இருந்தது. பட் அந்த அந்த சின்ன சின்ன பஞ்சு சங்கங்க போட்டிருப்பார் சூரி, அது வந்து சூரியோட ஒரு சின்ன சின்ன டேலண்ட் தான் அது. ஏன்னா நாங்கள் அது அதில் இருக்கவே இருக்காது ஸ்கிரிப்டில், ஆனால் இந்த மாதிரி போட்டுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சூரி கேட்பாப்பில். பட் சூரி அடிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இது கரெக்டாக இருக்குது, இந்த உங்கள் அப்பாவும் டான் தான் சரி இப்போது மேட்ருக்கு வரேன் அதான் முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். ஸோ இதை வந்தெல்லாம் சூரியோட கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. தியேட்டரில் வந்து நாங்கள் எழுதின டைலாக் கூட அங்கங்கே பஞ்சரிச்சிருப்பார் டப்பிங்கில், அங்கங்கே போட்டிருப்பார். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு 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 அப்ளாட்ஸ் வாங்கி கொடுத்துச்சு தியேட்டரில். விஜயண்ணா வந்து மியூசிக் யார் போடலான்னு சரி நான் நிறைய லிஸ்ட் இருந்துச்சு, ஆனால் சொன்னார் நான் இமான் போடலாம் அப்படின்னாரு. இமான் அப்போ கும்கி இதெல்லாம் விட்டு கொடுத்துருந்தாரு. அண்ணாக்கு வந்து ஒரு ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணுறோமே, இது இது எப்படி பண்ணுவார் இமான்ன்றதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இமான்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லிட்டேன் நான், இமான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ இமான் அப்படியே கதையை கேட்டு இமானுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபீல் இருக்குது, ஐயோ இந்த மாதிரி மாசான கதையாக இருக்குது எப்படி சொல்ல போகிறேன்னா. அப்போ நான் சொன்ன ஒரே பாயிண்ட்டை தான், ஒரு நல்ல ஒரு மெலோடி ஃபீலில் ஒரு ரெண்டு சாங் இருக்கட்டும், ஒரு மூணு சாங் அப்படி இருக்கட்டும், ரொம்ப மாசாலாம் இருக்க தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் ஒரு ஒரு ஆல்பமாக இருக்கட்டும். ஸோ ஆல்பமாகவே கேட்கும்போது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இமான் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ இமான் வந்து டு த கோர் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் சரி அவ்வளோ எனக்கு இப்போ எனக்கு டியூன்ஸ் கொடுத்துருப்பாப்புல. நான் வந்து போய் கம்போசிங் உட்காரும்போதே ஒரு ஒரு நாலு விஷயம் எனக்கு கொடுப்பாப்புல, இது 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 எது வேணும் எது வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தார் இமானோட. அவ்வளோ தூரம் இந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அதுவும் அந்த கண்டாங்கி கண்டாங்கி வரிசா போயெல்லாம் வந்து அவ்வளோ மெனக்கெட்டிருந்தார். ஈவன் இந்த லிரிக்ஸ் சைடு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைடு, நான் வந்து ஜப்பானில் ஷூட் பண்ண போனேன்னோடனே அந்த அந்த ஊரில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த சாங்கில் சேர்த்துருந்தார். அதே மாதிரி பிஜிஎம் இந்த படத்துக்கு முக்கியமாக சொல்ல போனால் அவ்வளோ அந்த ரேசியான ஒரு ஒரு ஃபிலிம்குள்ளே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உயிரோட்டம் கொடுத்துருந்தார். ஸோ அட் ப்ரெசன்ட் இமானோட பெஸ்ட் ஒர்க் இந்த ஜில்லாவில் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஜில்லா சாங்ஸ் இப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. கோரியோகிராஃபி யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அண்ணன் தான் ஃபீல் பண்ணாங்க, கரெக்டாக ராஜ்சுந்தர் மாஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜ்சுந்தர் மாஸ்டர் சின்ன சின்ன கிமிக்ஸ் எல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த வெரசா போயில பார்த்தீங்கன்னா விஜயனாக்கு அவ்வளோ டிராவல் இருக்கும், ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு கும்பலுக்குள்ளேயே டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருப்பார் விஜயண்ணா. ஸோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை அழகாக சின்ன சின்ன கிமிக்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அதுவும் அந்த ஓப்பனிங் அந்த 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 வெர்சா போயில் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 45 seconds சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருப்பார். ஸோ அதே மாதிரி கண்டாங்கியாக இருக்கட்டும், ராஜசுந்தர மாஸ்டர் பண்ண ஒரு நாலு சாங் பண்ணியிருக்காரு, ஜிங்கனமணியாக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் ஒரு அழகாக ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக எடுப்பார் ராஜசுந்தர மாஸ்டர். ஸோ இந்த இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சாங் வந்து ட்ரீட்டு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்னதாக தான் எல்லோரும் தியேட்டரில் இருந்துச்சு ஆடணும், ஸோ அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 days வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பண்ணாங்க. ஸோ ரெண்டு மாஸ்டரும் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஜீவனும் சக்தியும் சேர்ந்த மாசடா எதிர்த்து நின்னார் எவன்.